போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. உதயமானது உங்கள் கட்சி, மை இந்தியா பார்ட்டி. இது நம்ம கட்சி, மக்களின் ஒரே நம்பிக்கை. போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான சிட்லப்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த 10 கிரவுண்ட் நிலத்தை கோவில் நிர்வாகம் அதிரடியாக மீட்டுள்ளது. இந்த நிலத்தின் மதிப்பு 25 கோடி ரூபாயாகும். உங்க நகைய ஆர்டிகல பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. இந்த ஆண்டில் மட்டும் சென்னையில் 287 சிறுமியர் காணாமல் போனதில் 179 பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் 51 சிறுவர்கள் காணாமல் போனதில் 37 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 400 ஆண்கள் காணாமல் போனதில் 342 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 741 பெண்கள் காணாமல் போனதில் 737 பெண்கள் மீட்கப்பட்டுள்ளனர். சென்னை திருவான்மையூர் பகுதியில் கொக்கைன் போதைப் பொருளை வைத்திருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஆரிஃப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 275,000 ரூபாய் மதிப்புள்ள 55 கிராம் கொக்கைன் போதைப் பொருள், ரொக்கப்பணம் 65,000 ரூபாய் மற்றும் ஒரு செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாஜக சார்பில் மாவட்ட பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, கூட்டணி குறித்து அதிமுக எம்பி கே.பி. முனுசாமி மற்றும் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை ஆகியோர் தெரிவித்துள்ள கருத்துகள் தனிநபர் கருத்தாகும், கட்சியின் கருத்தாக ஏற்க முடியாது. எங்களது கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு உரிய மரியாதை கொடுத்து வருகிறோம். இருப்பினும் சில நேரங்களில் அதிமுக அமைச்சர்கள் வேறு விதமாக பேசுவதாக செய்தி வருகின்றன. அவ்வப்போது அவரவர் கட்சியை பலப்படுத்த கருத்துக்கள் தெரிவிப்பது வழக்கமான ஒன்று. அவ்வாறான கருத்துக்கள் தலைமையிடமிருந்தோ அல்லது அதற்கான பொறுப்பாளரிடம் இருந்தோ வருமேயானால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் கட்சி மேலிடம் முடிவு எடுக்கும். தற்போது வரை அதிமுக எங்களது கூட்டணி கட்சிதான் என்று கூறினார். பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் தாயார் கரீமா பேகம் இன்று காலை 11:30 மணி அளவில் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 75. நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையையும் டெல்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தையும் தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, 2014 ஆண்டில் 248 கிலோமீட்டர் மெட்ரோ பாதைகள் மட்டுமே இயங்கின. இன்று இது 3 மடங்கு அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டுக்குள் இதை 1,700 கிலோமீட்டராக விரிவாக்க முயற்சிக்கிறோம். இவை வெறும் எண்ணிக்கைகள் அல்ல, கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கான சான்றாகும். இவை செங்கல் மற்றும் கல், கான்கிரீட் மற்றும் இரும்பு ஆகியவற்றை செய்யப்பட்ட கட்டமைப்புகள் மட்டுமல்ல, நாட்டு மக்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான சான்றுகள் என்று கூறினார். இங்கிலாந்தில் பரவி வரும் உருமாறிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்கு என 120 படுக்கைகளுடன் சிறப்பு பிரிவு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடிகர் விஜய் நேற்று இரவு திடீரென்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மாஸ்டர் படத்துக்காக 100% இருக்கைகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், சிறப்பு காட்சிக்கும் அனுமதி வேண்டும் என்று முதல்வரிடம் விஜய் வேண்டுகோள் வைத்ததாக கூறப்படுகிறது. எனினும் தமிழக அரசு தரப்பிலிருந்து விஜய் சந்தித்தது ஏன் என்பதற்கான விளக்கம் இதுவரை வெளியிடப்படவில்லை. ராகுல் காந்தி தனிப்பட்ட பயணமாக நேற்று காலை டெல்லியிலிருந்து இத்தாலி மிலன் நகருக்கு புறப்பட்டு சென்றதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. காங்கிரஸ் கட்சியின் 136வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் ராகுல் காந்தி வெளிநாடு புறப்பட்டு சென்றுள்ளது தொண்டர்களிடையே சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் பலனை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள இந்திய ரயில்வேயின் ரயில்பட்டி உற்பத்தி தொழிற்சாலையான ICF இந்த டிசம்பர் மாதத்தில் 21 நாட்களில் உயர்நிலை தொழில்நுட்பம் கொண்ட 9 புறநகர் மின்சார ரயில்களை தயாரித்து சாதனை படைத்துள்ளது. சட்டசபை தேர்தலில் பாஜக உறுப்பினர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்று சட்டசபையிலும் அமைச்சரவையிலும் அங்கம் வகிப்பார்கள். தமிழகத்தில் இனி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும், அதற்காக நாங்கள் அயராது உழைப்போம் என்று பாஜக மாநில தலைவர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். அறப்போர் இயக்கத்தின் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மனு மீது பதில் தராத சென்னை மாநகராட்சி பொறியாளர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதமும், 3 மாதத்திற்குள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.